கலாத்தியர் எழுதின கலாத்தியருக்கு பவுல் எழுதின புத்தகம் கலாத்திய 4 5 வசனம் வாசிக்கலாமா? Glory to Jesus. காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். எனக்கு அருமையானவர்களே, நம்ம வாசித்த வசனத்தை பாத்தீங்கன்னா காலம் நிறைவேறின போது, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல ஆண்டவரே இது என்ன இந்த அந்தந்த காலத்துக்குரிய நன்மை வரவில்லையே, கல்யாணம் நடக்கல, வேலை கிடைக்கல, வருமானம் இல்ல, சின்ன வயதுல வியாதி, இப்படிப்பட்ட ஒரு பலவீனம் என்று அங்கலாய்ப்போடு கூட இந்த காலை வேலை நீங்க வந்திருக்கீங்க. எனக்கு அருமையானவர்களே, என்னுடைய வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, காலம் நிறைவேறின போது எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார், எல்லாவற்றுக்கும் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். இந்த காலத்தை உண்டாக்கின ஆண்டவர் நம்மோட கூட இருக்க போதும். குமாரவுடைய பாவம் பெருகினது, ஜனங்களுடைய பாவம் பெருகின போது ஆண்டவர் இந்த பூமியை அழிக்க முடியா எத்தனைப்பட்டார். தண்ணீர் வந்தது, மதங்கள் எல்லாம் திறக்கப்பட்டது. மோசே யோனாவை பார்த்து, நோவாவை பார்த்து சொல்றாரு, ஒரு பேழையை உண்டு பண்ணு, இந்த பேழையில போய் உள்ள நீ உன்னை குடும்பமும் போயிருங்க, காட்டு மிருகம் நாட்டு மிருகம் எல்லாத்தையும் கொண்டு போடுங்க. பாருங்க, பூமியின் மேல மழை வந்தது, 40 மழை பெய்து கொண்டே இருந்தது, எல்லாரும் செத்துப்போம். இந்த நோவாவுடைய பேழையில உள்ளே ஆண்டவர் அடைத்து, நோவா உள்ள தள்ளிட்டு ஆண்டவர் கதவை அடைத்தார். நீங்கள் ஆதியாம 7:16 ஐயா ஆதியாகமம் 7 தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். கடவுள் ஆண்டவர் கதவை அடைத்தார். கருமையானவளே, இன்னைக்கு ஆண்டவர் அடைச்சதான் எவனால் திறக்க முடியும். அவருக்குள்ள இருக்கிறோம், அவர் உள்ள நம்மளை விட்டுட்டு பூசினார்னா எதுவும் உள்ள வர முடியாது, எதுவும் உள்ள இருந்து வெளியே போக முடியாது. பார்த்து நீ கதவை பூட்டிருக்குப்பா, என்ன பண்ண, சரியா பூட்டாம இருப்பான். என்ன இருக்கும், தண்ணி உள்ள வெளியில இருக்க தண்ணி உள்ள வந்து செத்து போயிருப்பாங்க. அதனாலதான் என்ன பண்ற, ஆண்டவர் கதவை அடைத்தார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் என்ன பண்ணாரா, இதே ஆதியாகமம் 8:1 பாத்தீங்கன்னா, தேவன் நோவாவையும் அவருடைய பேழையிலிருந்த சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருவியினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. கொஞ்சம் முன்னாடி தர என்ன இருக்கும், வெளியில இருக்க தண்ணி இருப்பாங்க, கொஞ்சம் லேட்டா தரக்கலாமே அப்படின்னு திறந்திருந்தாருன்னா என்ன இருக்கும், பேழையில சாப்பாடு இல்லாம என்ன பண்ணுங்க, காட்டு மிருகம் கட்டிருக்கோம், நாட்டு மிருகம் கட்டிருக்கோம், குடும்பத்தை அடிச்சு சாப்பிடுங்க, ஏன்னா சாப்பாடு இல்ல. என்ன பண்ண, ஆண்டவரே சரியான நேரத்துல நினைத்தருளினா, கருமையானவளே
நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் சரியாக எல்லாவற்றையும் நடத்துகிறார். அவர் நினைத்தருளினார். இன்றைக்கும் கிறிஸ்துமஸ் நாட்கள்ல வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் நினைத்தருள் இருக்கிறார். எது வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார். இந்த ஆண்டவர் தான் இந்த கால வேலை வந்து எனக்கு பாருங்க, வேதவசம் தெளிவாயிருக்கு, காலம் நிறைவேறின போது. நீங்கள் எபிரேயர் 1 1, 2, 3, 4 வசனத்தை வாசி பாத்தீங்கன்னா, அந்த நாட்கள்ல பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசி மூலமாக திருவுளம் பட்டின ஆண்டவர். வாசிக்கலாமா? எபிரேயர் 1:2 தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை பார்த்துக்கோ. இவரை இந்த கடைசி நாட்களில் இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் நம்முடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலேயே உட்கார்ந்தார். போதுமா பாருங்க. பூர்வ காலத்திலே பங்கு பங்காகவும் பகவகையாகவும் தீர்க்க தரிசன மூலமா பேசின ஆண்டவர் இப்போது எப்படி பேசினா, குமாரன் மூலமாக. எனக்கு அருமையானவர்கள், நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் தெரியுமா, இயேசு பிறந்திருக்கார். இயேசு பிறக்கலன்னா இன்னும் நீங்களும் நானும் பாவத்தில் இருந்திருப்போம், இந்த பாவத்துல அடிமைத்தனத்தில் இருந்திருப்போம். இயேசு நமக்குள்ளே பிறக்க வேண்டும், அதான் முக்கியம். எனக்குள்ளே இயேசு பிறக்க வேண்டும். பாருங்க, ஒரு வீட்டுல ஒரு குழந்தை பிறந்தவன் என்ன பண்ணுவோம், ஊர்ல இருக்க எல்லாருக்கும் சொல்லுவோம், எனக்கு குழந்தை பிறந்திருக்கு. என்னுடைய வாழ்க்கையில பாருங்க, ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறான், ஒரு அற்புதம் செய்திருக்கிறான் என்று சொல்லி சந்தோஷப்படுவோம். அந்த நாட்களில வந்து இப்பயாவது வந்து டெஸ்ட் டியூப் பேபி என்னென்னமோ சொல்றோம், அதெல்லாம் பிள்ளையெல்லாம் பிறக்குது, சிலாம் சாகுது, எப்படிலாம் இதெல்லாம் பண்றாங்க. அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு கல்யாணமான ஒரு பெண்ணுக்கு பிள்ளை பிறக்கவில்லைன்னா அவர் சபிக்கப்பட்டவர் என்று சொல்லுவாங்க. அவருடைய வாழ்க்கை வந்து, இவ வந்து தேவனிடத்துல சபிக்கப்பட்டவள், ஏதோ தவறு செய்துட்டா என்று சொல்லி ஏளனமாய் பேசுற நாட்கள், அப்படிப்பட்ட நாட்கள். அந்த நாட்களில் தான் அண்ணால் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு சமயம் என்ன வந்தார் பாருங்க, அண்ணாளுக்கு விரோதமான பல வார்த்தைகள் பேசப்பட்டது, எல்லாரும் பேசினாங்க. ஆனா அந்த அண்ணா என்ன பண்ணா, தேவனுடைய சமூகத்துல வந்து தேவனை நோக்கி செபித்தான். கருமையானவர்களே, இயேசு நமக்குள்ளே பிறக்க வேண்டும். அது முதல்ல புரிந்து கொள்ளுங்க. இயேசு எனக்குள்ள ஏயா பிறக்கணும்னு கேட்டா, அவர் பிறந்தால்தான் பரிசுத்தம் கிடைக்கும். இயேசு நமக்குள்ளே இருந்தால்தான் சந்தோஷம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், நன்மை கிடைக்கும். எங்க வீட்டுல இருங்க ஆண்டவரே என்று சொல்லி இயேசு கூப்பிட்டா வருவாரு, வீட்டுல இருப்பாரு. ஆனா நமக்கு உள்ளே சந்தோஷம் கிடைக்காது. எனக்குள்ளே அவர் வர வேண்டும். எனக்குள்ளே வந்தாதான் நன்மை உண்டாகும். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாட்களிலே கூட இயேசுவை ஏற்றுக்கொண்டவளாய் நம்ம வாழ்வோம், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம். எல்லாரும் பொருளும் எல்லா வீட்டு எல்லாரும் பொருளும் வாங்கி வைக்கிற மாதிரி எங்க வீட்டுல வந்து இருங்க ஆண்டவரே என்று நம்ம இல்ல, அவர் நமக்குள்ளே இருக்கிற. அதனால்தான் வேதவசனம் தெளிவாய் சொல்லு, காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்திலே பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்து கீழானுமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில இயேசு எனக்குள்ளே இருக்கிறாரா என்பதை நம்ம இன்னைக்கு செக் பண்ணிப்போம். இயேசு எனக்குள்ள இருந்தார்னா, இப்படி தேவையில்லாத வார்த்தையை நான் பேசுவேனா, கோபமான வார்த்தையை பேசுவேனா, சாபமான வார்த்தையை நான் பேசுவேனா என்பதை யோசிப்பாங்க. இயேசு இருந்தால் என் வாழ்க்கையிலே
பரிசுத்த குலத்தில் இருக்காரு. இயேசு எனக்குள்ள இருந்தார்னா பரிசுத்தமா நான் வாழ்வேன், பரிசுத்தமானத சிந்திப்பேன், பரிசுத்தமானத பார்ப்பேன். எனக்குள்ள இயேசு பிறந்தாருங்க சந்தோஷம். ஆனா உண்மையாகவே நமக்குள்ள பிறந்திருக்கிறார். இது ஆதியாகமம் 49 அதிகாரத்துடைய 10 வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. சமாதான கர்த்தர், நம்முடைய ஆண்டவர் சமாதான கர்த்தர். ஆதியாகமத்திலே போட்டு சமாதான கர்த்தர், சமாதான கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியா வந்திருக்கிறார். இந்த புதிய நாள், இந்த புதிய வருஷம், கிறிஸ்துமஸ் நாள் வந்திருக்கிறோம். இயேசு எனக்குள்ளே வரணும், இயேசு எனக்குள்ளே வரணும். என்னோடு கூட அவர் வாழணும், நான் அவரோடு கூட இருக்கோம். அவர் சத்தத்தை கேட்கு, ஆம சாட்சியா ஜீவிக்கணும். அதுதான் முக்கியம். அவளை பார்த்து நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா, நீ எல்லாம் பைபிள் எடுக்க தகுதியானு கேட்டக்கூடாது யாருமே. அப்போ பைபிள் எடுத்து வாசிக்கிறதுக்கும் நம் வாழ்கிற வாழ்க்கைக்கும் ஒத்து போகாம இருக்க கூடாது. நம்மளை பார்க்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், நம்ம பார்க்கிற ஜனங்கள் பரிசுத்தம் அடைய வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இந்த வருஷத்துடைய கடைசியில வந்துட்டோம். இனி நம்ம சுயமா நடக்காதபடி, மனுஷிக்கு நடக்காதபடி, தேவன் விரும்புகிற மாதிரி நடந்துட்டார். பாருங்க, யோவான் எழுதுற நீங்க வாசிக்கிறீங்களா? 1 யோவான் 1:2 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரை அல்லாமல் உண்டாகவில்லை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். இதை யோவான் அழகா எழுதிட்டு அப்படியே 14 வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்த வார்த்தை மாம்சமா வார்த்தையாய் வந்தான். ஒரு மனுஷனிடத்துல பேசுறனா எனக்கு என்ன வேணும்? வார்த்தை வேணும். நான் அப்படியே பார்த்து பார்த்து தெரிஞ்சுட்டா ஐயாக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைப்பாங்க. ஏதாவது நான் சொல்ல என்ன பண்ணும், எனக்கு ஒரு வார்த்தை வேணும். வார்த்தை தான் இயேசு. வார்த்தை மாம்சமாகி 24 சத்தியத்தினால் நிறைந்ததாய் கருமையானவனே, தேவன் தம்முடைய குமார் என்ன பண்ண அனுப்பினார். இயேசு இந்த பூமியில நம்மளை அனுப்பி இருக்காரு. இயேசு இந்த பூமியில வந்தது பாவத்தை நீக்கும்படியாக, பரிசுத்தமாக வாழும்படியாக, அவரை பெற்றுக்கொண்ட நாம அவரை போல வாழணும். அவர் அறியாத இருக்கிற ஜனங்களுக்கு ஜனங்களை சொல்லணும். அதான் இயேசையா 9:2 போட்டிருக்குது, இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளிலே போய்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் உதித்தது. அப்ப இருளிலே நடக்கிற ஜனங்கள், அந்த ஜனங்களை வாழ்க்கை மாற்றப்பட. இன்றைக்கு மிக கடுமையானவனே, நம்முடைய குமாரன தேவன் எனக்கு ஆண்டவர் இருக்கிறார், இயேசு இருக்கிறார். அதுதான் நம்ம பாராட்டணும். எனக்கு அது இருக்குது, இது இருக்கு, அப்படி இல்ல. இயேசு எனக்கு இருக்கிறார், எனக்கு போதுமானது. அந்த இயேசுவை நான் பெற்றுக்கொண்டேன். ஆமா, அவர் உள்ள தொடர்ந்து இருக்கணும்னா அவர் சொல்ற வார்த்தையை கேட்கணும். ஆமா, அவர் பரிசுத்தமான இடத்துலதான் இருப்பார். பாவ வாழ்க்கை வாழ்ற மக்களிடத்தை இருக்க மாட்டார், போய்விடுவார். அதனால இந்த வருஷத்தினுடைய கடைசியில வந்திருக்கிற நம்ம, கிறிஸ்துமஸ் காலத்துல வந்திருக்கிற நம்ம, அவர் நம்மோடு கூட இருக்கும்படியாக, அவரோடு கூட ஜீவிக்கும்படியாக நம்ம அழைக்கிறார். நம்ம இருக்கிற கண்கை முடிஞ்சிருப்போமா? ஏதாவது இந்த நாளை காலை வேளையில உங்களுடைய சமூகத்துல எங்களை தாழ்த்துகிறோம்.
எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீ மட்டும் நீ நடத்தின தயவுக்காக நன்றி சொல்லப்படுறாய்யா. தேவனே அப்பா, நீ எங்களுக்கு உங்களுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினி. ஆண்டவரே, ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி ஆண்டவரே அவரை தந்திரன எங்கள் தெய்வமே. இந்த காலவேல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உமோடு வாழுகிற அனுபவம், எங்களோடு கூட இருக்கிற அனுபவத்துக்குள்ள கொண்டு போவோம்ப்பா. ஆண்டவரே உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரும் எந்த குறைவோடு வந்தாரோ, எந்த கண்ணீரோடு வந்தாரோ, அதை நீ நிறைவாக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும். ஆண்டவரே மனிதன் மேல் பிரியம் என்று வேதத்தை வாசிக்கிறோம். ஆண்டவரே மனுஷன் மேல் பிரியம் உண்டாகும்படியார். ஆண்டவர் நீ பிறந்ததேப்பா. ஆமா ஆண்டவரே, இன்னைக்கு இதை எங்களை நேசிக்கிறேன். இதே என்ன இடத்தும் பொருட்படுத்திக்கொள்ள மாற்றி இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.